கார் ஓட்டுற காரணத்தினால் என்னுடைய நீ பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. மருந்து சாப்பிட்டோம், மாத்திரை சாப்பிட்டேன், எவ்வளவு இருந்தாலும் ஒன்றும் சரியாகல. நீ ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க, அது எனக்கு விருப்பம் இல்லை. என்ன செய்ய சொல்றது, ஒரு நாள் காலங்கள் பொதிக டிவியில ஜாஸ் ஹாஸ்பிட்டல் பற்றியும் டாக்டர் ஜாகீஸ்வரி சார் வந்து இது மாதிரி ஸ்டெம்செல் இருக்கு ஆபரேஷன் பண்ணாம செய்யறதா விளம்பரம் இருந்தது. அதை பார்த்துட்டு அன்னைக்கு காலந்தரம் ஒரு 8 மணிக்கு பார்த்தேன், 10:00 to 11:00 தான் தாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு கேட்டு வந்துட்டேன். நான் இங்க வந்தது 20 March 2018 வந்து உடனே சாத்த காமிச்சேன். அவன் உடனே எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு நான் டிரைவர் வருமானம் கம்மினால எக்ஸ்ரே கூட 50% டிஸ்கவுண்ட் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. நீங்க உடனே பண்ணீங்கன்னாங்க. 21st அன்னைக்கு டெஸ்ட்க்கு எடுத்தேன், 22nd அன்னைக்கு ஆபரேஷன்லாம் பண்ணி சோழியமாச்சு. உடனே கால் கொஞ்சம் பெண்ட் இருந்தது, அது நேச்சுரலாக ஒரு குரோத் இருக்கு, அதோடு ஜாயின் பண்ணோம், அதுவும் பண்ணிடுறேன் பண்ணுங்க. இது நடக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்து இப்போ ரொம்ப சௌரியமாக இருக்கு. 2 வருஷமாச்சு இது வரைக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கு. ரொம்ப தாஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டர் ஜாகீஸ்வரி சாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து வாழ்க தாஸ் ஹாஸ்பிட்டல், வளர்க டாக்டர் ஜாகீஸ்வரி சாரு.